அதெல்லாம் உங்களுக்கு சொல்லும் போது நிறையா சொல்லணும் அப்படின்னு தோணும். எல்லாருக்கும் கவி பேரரசு வைரமுத்து சார் தெரியுமா? வைரமுத்து சார் தெரியுமா? தெரியாது. வைரமுத்து அவர் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கார். எதை பற்றி அப்படின்னா, இந்த மாதிரி பேச்சு பற்றி. எப்பவுமே உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு பிடிக்குமா கேட்கறதுக்கு பிடிக்குமா? பேசுறது பிடிக்கும். நீங்கள் நீங்கள் பாடல் படிக்கும்பொழுதே கேட்ட கணீர் கணீர் சொல்லி உரல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வாட்டி என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு வாட்டி எல்லாம் கை தரலாம். அவ்வளோ அழகாக திருப்பாவை திருப்பாவை அப்படியே இருந்தாலும் திருப்புகள் சூப்பராக இருந்துச்சு. திருப்புகள் பாடின பையெல்லாம் கேட்கும்போது எனக்கு அப்படியே உடம்பு சிரித்திருச்சு, செம்மையாக இருந்துச்சு. சூப்பர் வாழ்த்துக்கள். அப்போது இந்த மாதிரி சார் வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்ததா இவங்க நாலு மாதிரி இங்கே அத்தனை பேரும் இந்த முன்னாடி வந்து பேசணும். நம்ம எவ்வளோ தூரம் பேசணும்னு ஆசைப்படுறீங்க அதே மாதிரி நம்ம நிறையா கேட்கணும். இப்போ நம்ம வந்து கிளாஸ் இல்லைடிக்கு யாரோ ஒருத்தர் பேச வரா, அந்த வேலை நம்ம ஒப்பில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய சாதாரண சூழ்நிலை நீங்கள் இல்லை எனக்கு தெரியும். நிறையா கேட்டால்தான் வந்து நம்ம நிறையா பேச முடியும். எனக்கு தெரிஞ்சு சார்க்க ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். சார் உங்க எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன். நீங்கள் எல்லாம் அவசியம் போக வேண்டிய இடம். சார்ட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். போயிட்டாலும் கூட எனக்கு தெரிஞ்சு அப்படி போயிருந்தாங்கன்னா நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் திறந்துருக்கிறாங்க ஜூலை 15ஆம் தேதி. கண்டிப்பாக ஒரு பேருந்து ஏற்பாடு பண்ணி பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போகணும். கீழே வந்து காட்சி கண்காட்சி தகர்ந்துருக்கு. ரெண்டாவது தளத்தில் வந்து குழந்தைகளுக்கிடையே ஒரு நூலக பிரிவு இருக்கு. பெற்றோர்கள் அப்படி உட்காந்துக்கணும். பிள்ளைங்க மட்டும் உள்ளே போய் அவங்களுக்கு வேண்டப்பட்ட புத்தகத்தை எடுத்துகிட்டு டேபிள் போட்டு வச்சுருக்காங்க. குழு குழு தேசிய வசதி கூட கலைஞர் நூற்றாண்டு நான்கு தளங்களில் இருக்குது. நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம். நமக்கு தென் மாவட்டத்துக்கு குறிப்பாக மதுரைக்கு பக்கத்தில் நம்மளாக இருக்க நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமே அந்த நூலகத்தை சொல்லலாம். போய் படிக்கணும். வேறு சொல்கிறேன் அப்படின்னா எப்படி அதிகமாக கேட்கணும், நிறைய படித்தவர்கள் கற்றறிஞர்களோட பேச்சை நம்ம கேட்கணும், நிறையா நூல்கள் வாசிக்கணும். அப்படி வாசித்தா கேட்டா மட்டும்தான் செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. அப்போ தான் நம்ம வந்து நல்ல பேச்சாளராக வர முடியும். பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கல்ல, அப்போ அப்படி